ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாட்டி வார்த்தைக்கு மட்டும் பங்கு சிந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை நம்ம தமிழ் மொழியில் வந்து வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் லைவ் அப்டேட் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மார்க்கெட்டில் லெவல்ஸ் ப்ளஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் சீசன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஒவ்வொன்றும் வந்து எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம லெவல்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இப்போ வந்து அலுமினியம் வந்து ஃபஸ்ட் லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அலுமினியம் வந்து ஃபஸ்ட் லெவல்ஸ் அப்படின்போது நம்ம வந்து ஒன் டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே உடைய லோ வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் வந்து நல்ல ஒரு ஃபால் ஃப்ரீ ஃபால் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி வந்து லாஸ்ட் ஃப்ரைடே உடைய லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் 144 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்கும். அதர்வைஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அலுமினியமில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெட்டு. ஸோ லெட்டில் வந்து இப்போ டைமிங் நான் சொல்ல மறந்துட்டு, டைமிங் பார்த்துங்க 11 மணி ஆகுது சரிங்களா. 11:30 ஆகுது, 11ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து நம்ம மார்க்கெட் அனலிசிஸ் பார்த்துட்ருக்குறோம். இப்போ லெட் வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் பயங்கரமான ஒரு கேப் அப் வந்து வந்திருக்கு லெட்டில். ஸோ லெட் வந்து கரண்ட் லோ பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம பயங்கிலே வந்து இருந்துடலாம் சரிங்களா. லெட் வந்து கண்டினியூஸாக நம்ம பயங்கிலே இருந்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து காலையிலேயே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பை கால் கொடுத்துருந்தேன் நான். ஆக்சுவலாக 192.8690 வந்து நான் வந்து ஒரு பை கால் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, பட் நான் ஸ்டாப்லாஸ் வந்து 192.40 கொடுத்துருந்தேன். நம்ம பிரான்ச் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லெவல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கால் ஹோல்ட் பண்ணுறவங்க வந்து உனக்கு ஹோல்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. 192.40 வந்து சப்போர்ட் லைன், மேபி வந்து நீங்கள் 192 நீங்கள் சப்போர்ட் லைனை எடுத்துக்கங்க. இந்த லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும், 192 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பயங்கில் இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பரும் வந்து ஒன் டே கேண்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஜிங்கை பார்த்துடலாம் ஒன் டே கேண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா லாங் லெக் வந்து பாட்டமில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து பையில் இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் லாஸ்ட் வீக்கு டெய்லி அனலிசிஸில் எல்லாமே சொன்னேன் நான். ஸோ அதனுடைய தாக்கம் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு காப்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, ரேஞ்ச் போன் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. மேபி காப்பர் வந்து கரண்ட் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் ரிவ்யூ வந்து எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். மார்க்கெட் வந்து பையில் இருக்கா செல்லில் இருக்கான்றது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட்டு ஃப்ரைடே உடைய லோ கிட்ட இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே உடைய லோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஓவரால் ரிவ்யூ பாருங்கள், நான் வந்து இப்போது மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்களே பாருங்கள். இப்போ நான் இந்த லெவலில் காமிக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் ஆர் நைட் வந்து மார்க்கெட் எந்த லெவலில் என்ன பொசிஷனில் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியும். அதனால தான் சொல்கிறேன், எல்லா விஷயங்களும் நான் ஓப்பனாக தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்மளோட சேனலுடைய முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு தெளிவான ஒரு அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தணும், எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வீடியோக்களே பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மார்னிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இன்வைட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து டெலகிராமில் கூட ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தார் சரிங்களா, ஒரு சேட்டிங்கில் போயிட்டு இருந்தேன், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வந்து அவர் பேர் வந்து சொல்லிட்டாரு, அப்புறம் வந்து அவருடைய இமெயில் ஐடியெல்லாம் இங்கே ஷேர் பண்ணார். ஆல்ரெடி என்னுடைய கசின் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டியில் வந்து டெய்லி வந்து மினிமம் 6000-8000 வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறாரு ப்ரோ, பிகாஸ் சம் ஆஃப் யுவர் வேல்யூபிள் டெக்னிக்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், யாருனே எனக்கு தெரியாது. இப்போ சடனாக வந்து சேட்டிங்கில் வந்தார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கசின் வந்து 6000 சரிங்களா, இப்போ டெய்லி மினிமம் வந்து 6000-8000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறாரு உங்களுடைய வேல்யூபிள் டெக்னிக்ஸால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன் டெலகிராம்லேயும் சரி. ஸோ இங்கேயும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கால்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் அப் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் நான், ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் இன்றைக்கி. ஸோ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் க்ரூடாயில் பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் நவ் அபவுட் ஒய் க்ரூட் ஓப்பன் இன் கேப் அப் அப்படின்ற மாதிரி டுடே மார்னிங் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். 34% தான் வந்து கிட்டத்தட்ட 153 வந்து ஓட் பண்ணுறாங்க. 33% பேருக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கு க்ரூடாயில் கேப் அப் ஆனதுக்கான ரீசன். 67% மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியல, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நம்ம வீடியோக்களை பார்க்குறதில்ல நீங்கள், இதுதான் வந்து உண்மை சரிங்களா. நம்ம வீடியோக்களை பார்க்குறதில்ல நீங்கள், வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த டவுட்டே உங்களுக்கு வந்திருக்காது. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சரிங்களா. ஸோ க்ரூடாயில் வந்து கேப் டவுன் ஆனதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரீசன் வந்து
லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ரிகவுண்ட் டேட்டா வந்து வந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா ரிக் வந்து குறைச்சிருக்காங்க. ரிக் வந்து குறைச்சாங்கனாவே கண்டிப்பாக வந்து குடாயலுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே பாருங்கள் 11:30 உங்களுக்கு நியூஸ் வரும், 11:30 ரிக்கு குறைச்ச உடனே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து இங்கே ஷார்ட் டேம் பை காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் வந்து போயிட்டு ஒரு 5 லாட் 10 லாட் போட்டு நீங்கள் ஒரு 10-5 நிமிஷத்தில் எக்ஸிட் ஆகிடணும், க்ளோஸ் பண்ணிடணும் அவங்க ஆர்டரை. ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ரிகவுண்ட் டேட்டா வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு, மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஹை போடுறதுக்கு. செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பக் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணுறதா வந்து இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் மூணாவது ரீசனும் நான் சொல்கிறேன். மூணாவது ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி மூணாவது ரீசனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்து ஃபஸ்ட் 6 மந்த் 2019 ஜான்வரியிலிருந்து ஜூன் வரைக்கும், ஜான்வரி டு ஜூன் வரைக்கும் ஃபஸ்ட் 6 மந்த்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் 1.2 மில்லியன் பேரல்ஸ் வந்து கட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து உங்களுக்கு எப்படி காமிக்கணும் அப்படின்னா இப்படி தான் நான் காமிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கண்டியில் பார்த்தீங்கன்னா இல்லை மந்த்லி வைஸ் பாருங்கள். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த் அப்படின்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு 2 மந்த் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ 3rd மந்த் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3rd மந்த் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது ப்ரைஸு. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து ரீசன். ஸோ மொத்தம் 3 ரீசன் இருக்கு இன்றைக்கி வந்து கேப் அப் ஆனதுனால. ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் வந்து ரிகவுண்ட் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு நம்மளுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓபக் சைட்லேருந்து நியூஸஸ் வந்திருக்கு. நியூஸஸ் எங்கே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து investing.com போய் பார்த்துக்கலாம் நீங்கள், சரிங்களா? அதுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன் சீக்கிரமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜி வந்து டெய்லி அனாலிசிஸில் எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். என்ஜி ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட் ஹை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நான் உங்களுக்கு ரெசன்ஸ் லெவல் கூட கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில், சரிங்களா? ஸோ ரெசன்ஸ் லெவலில் வந்து 198.50 வந்து ரெசன்ஸ் லெவல் கொடுத்துருக்கேன். இந்த ரெசன்ஸ் லெவல் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும், இல்லை ஸ்ட்ரகிள் ஆகும், ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்கும். ஸோ கால்ஸ் வந்து கொடுக்குற அப்படின்னா அந்த கால்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க, சரிங்களா? நான் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த என்ட்ரியை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், மினி ட்ரேட் பண்ணுங்கள், மெகா ட்ரேட் பண்ணுங்கள், எப்படி வேணாலே பண்ணுங்கள். ஆனால் நான் கொடுக்குற கால்ஸை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களால் வந்து லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கோல்டு வந்து மேபி வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால கரண்ட் ஹை பிரேக் அவுட் வச்சுனா லாஸ்ட் ஃப்ரைடே ஹையும் வந்து பிரேக் அவுட் பண்ணும். இதை நான் சொல்கிறத ஈவினிங் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய பர்ஃபார்மன்ஸு ரிப்போர்ட்டு ரிசல்ட் எல்லாமே வந்து ஈவினிங் தெரியும். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர், மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஷார்ட் ஃபால் வர மாதிரி வந்திருக்கு. இது எப்பவுமே நடக்கிறது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ஊசலாட்டம் வந்து ஏற்படும் மார்க்கெட்டில், மேலே போகிறதா கீழே போகிறதா, மேலே போனால் பையஸ் வருவாங்க, உடனே கீழே வந்தால் செல்லஸ் வருவாங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்து மேலே வரும், உடனே பையஸ் வருவாங்க, திருப்பி கீழே ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது அதை வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் அதனால தான் சொல்கிறது எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 1 ஹவர் வந்து ரன் பண்ண விட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஸோ கோல்டன் சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி வந்து பையிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்னதான், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரை வந்து நியூ ஹை வந்து டச் பண்ண போகுது. ஸோ நிஃப்டி வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்ல ஒரு பையிங்கில் இருக்குது. சும்மா வந்து கால்ஸ் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பை கால் கொடுத்தாலும் இங்கே வந்து ப்ராஃபிட் தான். நம்ம வந்து ஓவர் பில்டப் நம்ம காமிக்கிறது கிடையாது. ஸோ இருக்கிற ஃபேக்டாக உண்மையாக நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நிஃப்டிலையும் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான், நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க, இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரியான டவுட் அப்படின்னா இந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களா சார், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, மூவிங் ஆவரேஜ் வந்து இது 10 டேஸு, இது 15 டேஸு, இது வந்து 20 டேஸு, இது வந்து 5 டேஸு, சரிங்களா? இது 5 டேஸு, 5 டேஸும் 20 டேஸும், 20 டேஸுடைய கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரீன் லைனும் வந்து ரெட் லைன் இருக்குது. க்ரீன் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா பையின்னு சொல்கிறீங்க, ரெட் லைன் வந்து இப்போ கீழே வந்துடுது, க்ரீன் லைன் வந்து மேலே போச்சுன்னா நம்ம வந்து பை கால் சொல்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி தான் செல்லுக்கும், சரிங்களா? செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைன் மேலே போகணும், க்ரீன் லைன் வந்து கீழே வரணும் அப்படி வந்தால் நீங்கள் வந்து செல் சொல்கிறீங்க. ஓகே, அது எங்களுக்கு தெளிவாக புரியுது. ஆனால் எதுக்கு சார் இந்த ரெண்டாவது லைனை கொடுக்குறீங்க, இந்த ப்ளூ லைனும் ரோஸ் லைனும் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு. ஸோ அதுக்கான ரீசனை நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு மெசேஜ் அலாட் தான் இது, சரிங்களா? அதாவது சேஃப் ட்ரேடர் வந்து, சரிங்களா, சேஃப் ட்ரேடர் வந்து இந்த மாதிரி வந்து க்ரீன் லைன் மேலே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பைக் கால் எடுத்துருக்கீங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே ஒரு பைக் கால் எடுத்துருக்கீங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரெட் லைன் வந்திருக்கு. இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே இருக்கிறதுனால லைன் பிரேக் அவுட் ஆச்சு, சரி ஓகே நம்ம பை ட்ரை பண்ணிட்டோம். பைக் கால் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இந்த பைக் கால் ரன்னிங்கில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து இப்போ போயிட்டுருக்கு, நம்மளுக்கு டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது சேஃப் ட்ரேடர் வந்து இந்த லைனை டச் பண்ணும்போது, ப்ளூ லைனை டச் பண்ணும்போது சேஃப் ட்ரேடர் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சும்மா இன்னும் கொஞ்சம் ஆவரேஜாக வந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியும் சார். ஆவரேஜாக வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் கலர் லைனை ஹிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட்டாக ஓப்பனாக விடுங்க. இல்லை அப்புறம் வந்து ரொம்ப ரிஸ்க் ட்ரேடர் வந்து இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணும்போது மட்டும் எடுங்க. இதுதான் வந்து டெக்னிக். ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் இருக்குது சரிங்களா, அதை தான் நான் தெளிவாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து இப்போது மார்க்கெட் இங்கே பைக் அழுத்திருக்கீங்க, சேஃப் ட்ரேடர் இந்த லைன் கிட்ட டச் ஆகும்போது நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ரிஸ்க் ட்ரேடர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேலே பை போயிருக்கும். அப்புறம் ரோஸ் லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ட்ரேடருக்கான லைன், இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரேடருக்கான லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ட்ரேடருக்கான லைன். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து செல்லிங் செல் கால் நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் செல் கால் ட்ரை பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே தான் சரிங்களா. ஸோ ரிட்டர்ன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக பையில் இருக்கிறதுனால செல்லிங்க்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இல்லை, இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரெட் லைன் வந்து மேலே போயிடுச்சு, ரெட் லைன் மேலே போயிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் லைன் வரும், மூணாவது வந்து ப்ளூ லைன் வரும், அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் வரும். ஸோ இப்போ வந்து இப்படி வரும்போது ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் வந்த உடனே உங்களுக்கு வந்து ரிவர்சல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெட் லைன் வந்து க்ரீன் லைன் வந்து சீக்கிரமாக மேலே வந்துடும். ஸோ அதனால் வந்து பையஸ்க்கு மட்டும் சரிங்களா, பையஸுக்கு மட்டும் இந்த லைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செல்லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.